ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி காடர் கட்சி புரட்சிகர வார இதழ் ஒன்றை இந்துஸ்தான் காடர் என்ற பெயரில் ஆசிரமம் அமெரிக்காவிலிருந்து வெளியிட தொடங்கியது பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் இந்திய சிப்பாய்களுக்கு சிறப்பு கவனம் எடுத்து இந்திய விடுதலை இயக்கத்தை துரிதப்படுத்துவது இந்த வெளியீட்டின் நோக்கமாகும் முதலில் இந்த இதழ் மொழியில் வெளிவந்தது பிறகு பஞ்சாபி மொழியில் நவம்பர் ஒன்பதாம் தேதி வெளியானது பின்னர் குஜராத்தி ஹிந்தி புஷ்டோ வங்காளம் ஆங்கிலம் ஜெர்மனி பிரெஞ்சு மொழிகளிலும் இதனுடைய பதிப்புகள் தொடர்ந்தன முதலில் கையெழுத்து பிரதியாக சிறிது காலம் வந்தது பின்னரே கையால் இயங்கும் எந்திரத்தில் இது அச்சடிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இரும்பு பிடியில் இந்திய பத்திரிகைகள் திணறுகையில் பிரிட்டிஷ் பிரச்சாரத்திற்கு மறுப்பு தெரிவித்து வெளிவந்த முக்கிய வெளியீடு இது ஹிந்துஸ்தான் கார்டனில் கட்டுரைகள் தொடக்கத்தில் பிரபல புரட்சி வீரர் ஹர்தயால் அவர்களால் எழுதப்பட்டது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அப்பொழுது மாணவராக இருந்த விடுதலை வீரர் சிங் சரபா இந்த பத்திரிகையின் அச்சு வேலைகளை கவனித்துக் கொண்டார் பத்திரிகைகளின் பிரதிகள் இந்தியாவிற்கு கப்பலில் புலம்பெயர் மக்களுடன் அனுப்பப்பட்டது பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் ராஜ என்று சொல்லி உடனே இதை தடை செய்துவிட்டது பிரிட்டிஷ் உளவுத்துறையிலிருந்து பத்திரிகை ஆதரவாளர்களை தடுத்து கவனமாக காப்பாற்றுவதற்காக இந்த பத்திரிகையாளர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அவற்றுள் ஒன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களுடைய பெயர்களை எங்கேயும் எழுதி வைக்காமல் மனப்பாடமாக வைத்திருந்தனர் எங்காவது எழுதி வைத்தால் பிரிட்டிஷ் அரசின் கவனத்திற்கு அவை போய்விடும் என்பதற்காக இந்த ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மார்ச் மாதம் அமெரிக்க அரசாங்கம் ஹர்தயாலை கைது செய்தது அவர் ஜெர்மனிக்கு தப்பிவிட்டார் பத்திரிகையின் வேலைகளை ராமச்சந்திரா பகவான் சிங் மௌலிக் பராக்துல்லா ஆகியோரிடம் ஒப்படைத்துவிட்டு ஹர்தயால் கிளம்பினார் இந்த குழுவினர் தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசின் கொடுமைகளை தொடர்பாக வாசகர்களுக்கு தொடர்ந்து தெரிவித்து வந்தனர் வழியாக மட்டுமல்லாமல் தேசியம் தொடர்பான செய்திகளையும் இவர்கள் அச்சடித்து பரப்பினர் தல்வார் ஆகியவை இந்த வகையில் வந்த மற்ற வெளியீடுகள் ஆகும் இந்த இதழ்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது எட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி இந்திய அரசின் சட்டப்படி இந்தியா பிரிட்டனின் நேரடி காலனி ஆனது கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர் குழுவின் அதிகாரங்கள் இந்திய மந்திரிக்கு மாற்றம் செய்யப்பட்டன ஏற்படுத்தப்பட்டது அரசருக்கு பிரதிநிதியாக வைஸ் ராய் என்ற பதவி உருவாக்கப்பட்டது லார்ட் கன்னிங் முதல் வைஸ் ராயராக ஆனார் இந்த சட்டத்தால் வாரிசு கொள்கை முடிவுக்கு வந்தது இந்திய ஆட்சி பணிச்சேவை ஒன்று இந்தியாவை நிர்வாகம் செய்வதற்காக தொடங்கப்பட்டது இந்தியர்களும் அதில் சேர நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பிரெஞ்சு காலனியில் இருந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் விடுதலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா விடுதலை அடைந்ததும் இந்தியாவுடன் சேர்ந்து கொள்ளுமாறு இந்தியா அழைப்பு விடுத்தது அதன் தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் இந்தியா பிரெஞ்சு அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது அது அந்த பிரதேசத்தின் அரசியல் நிலைமையை முடிவு செய்து கொள்ள அம்மக்களுக்கு அதிகாரம் வழங்கியது எப்படியாயினும் பாண்டிச்சேரி காரைக்கால் யானம் ஆகிய பகுதிகளில் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்த நகராட்சி தேர்தலில் ஒரு இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் பிரெஞ்சு இந்திய சோசியலிச கட்சி வெற்றி பெற்றது பிரெஞ்சு அரசாங்கத்தின் ஆதரவை இந்த கட்சி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புதிய நகராட்சி குழு உறுப்பினர்கள் அதன் கூட்டத்தில் பிரெஞ்சு அரசாங்கம் அளித்த சுயாட்சியை ஏற்றுக்கொண்டனர் எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மார்ச் மாதம் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலின் உறுப்பினர்களும் பாண்டிச்சேரி மேயரும் ஏழு கொம்புகளும் இந்தியாவுடன் பொது வாக்கெடுப்பு இல்லாமல் இணைந்து கொள்ள எடுத்த முடிவை அறிவித்தனர் மக்கள் விருப்பத்தை உறுதி செய்ய பிரான்ஸ் நிர்வாகம் கீழூர் கிராமத்தில் வாக்கெடுப்பு நடத்தியது பின்னர் காரைக்காலின் எல்லா கொம்யூனிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி நகராட்சி உறுப்பினர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் ஆகியோர் இந்தியாவுடன் சேர சாதகமாக தங்கள் தீர்ப்பை அளித்தனர் பிரெஞ்சு குடியேற்றங்கள் பிரெஞ்சு குடியேற்றங்களின் மீது இருந்த நான்கு பிரெஞ்சு குடியேற்ற பகுதிகளும் இந்தியாவிற்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கைமாறியது பின்னர் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இது நடைமுறைக்கும் வந்தது பாண்டிச்சேரி பிரான்சும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டன அது பாண்டிச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பிரெஞ்சு குடியேற்றங்களின் முறையான அதிகாரத்தை பிரெஞ்சு குடியரசு இந்தியாவிற்கு அளித்த ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தம் மூலம் முழுமையாக பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிரெஞ்சு குடியேற்றங்கள் இந்தியாவிற்குள் வந்தன thank you